துவாரகா நம்முடைய குஜராத் மாநிலத்தில் அரபிக்கடலினுடைய கரையில் கோமதி நதியினுடைய கரையில் இருக்குது இந்த துவாரகா இந்த துவாரகாங்கிறது ஒரு மிகப்பெரிய நகரமாக ஒரு காலத்தில் வந்து இருந்திருக்கு அதனுடைய பெரும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூழ்கி மூழ்கியிருக்கு நம்முடைய இந்தியாவுக்கு வந்து இரண்டு கண்கள் அப்படின்னு எதை சொல்வாங்கன்னா ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் மகாபாரதம் என்ற ஒரு இதிகாசம் இதிகாசம் என்றால் இது இப்படி நடந்தது என்று அர்த்தம் உண்மையிலேயே மகாபாரதம் என்ற ஒன்று நடந்ததா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நமக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா அந்த துவாரகாவில் கிடைக்குது எப்படி தமிழர்களுக்கு அவர்களுடைய பழம் பெருமையை பறைசாற்றக்கூடிய ஆதாரம் கீழடியிலே நமக்கு கிடைத்ததோ அதுபோல ஒரு அகழ் ஆராய்ச்சி வந்து துவாரகாவின் மூலமாக மகாபாரதம் என்ற ஒன்று நடந்ததற்கான ஆய்வுகள் நம்ம மேற்கொள்றதுக்குரிய இடமாக அந்த துவாரகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த துவாரகை வந்து கிருஷ்ணர் வந்து கட்டியிருக்காரு துவாரகா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பல வாயில்களை கொண்ட ஒரு அரண்மனை என்ற அர்த்தம் இதிகாசத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து கடலை வந்து உள்வாங்கு அப்படின்னு சொன்னதாகவும் பல அடி வந்து அந்த கடல் உள்ளே போய்விட்டது அதன் பிறகு அந்த நிலப்பரப்பில் வந்து ஒரு பெரிய மாளிகையை வந்து விஸ்வகர்மா என்ற ஒருவரின் மூலமாக ஒரே நாளில் கெட்டப்பட்டது அப்படின்னு நம்முடைய இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ அந்த துவாரகை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா கடலுக்கு அடியில் இருக்குது ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் வழக்கமாக வந்து அகலாய்வுலாம் வந்து மண்ணில் நிகழ்த்துவாங்க இங்கே கடலுக்குள்ளே போய் கடலினுடைய அடிப்பகுதியில் போய் தேடி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த துவாரகையினுடைய அந்த விஷயங்களை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் கோகுலத்திலிருந்து வந்து கம்சனை வதம் செய்துவிட்ட பிறகு மதுராவினுடைய தலைவராக கிருஷ்ண பரமாத்மா வந்து வருகிறார் என்று இதிகாசம் சொல்லுது அப்படி கம்சனை கொன்று விட்டான் ஒரு சிறுவன் அப்படின்னு கேள்விப்பட்டவுடனே கன்சனுக்கு பெண் கொடுத்த இரண்டு பெண்களை கொடுத்த அவருடைய மாமனார் இருக்கார் இல்லையா அவருக்கு கோபம் வருது எப்படியாவது கிருஷ்ணரை அழிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சி படையெடுத்து வருகிறார் அப்போது நம்முடைய திரேதாயுகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுமாரி துவாபர யுகம் நடந்து கொண்டிருந்த நேரம் இந்த துவாபர யுகத்தில் பூமியினுடைய பாரத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் கிருஷ்ணருடைய நோக்கமாக இருந்தது அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு இந்த போரில் மூலமாக பூமியினுடைய பாரத்தை குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ அதே நேரத்துல அந்த போர்ல தன்னுடைய நாட்டை சார்ந்தவர்கள் அதாவது எதுகுலத்தை சார்ந்தவர்களும் அதில் அழிந்து போவாங்க இல்லையா அதனால அவர்களை காக்க வேண்டும் அப்போ அதற்காக ஒரு கோட்டை வேண்டும் என்று அவர் நினைத்தார் அந்த கோட்டை தான் இன்றைக்கு கடலுக்கு அடியிலே இருக்கக்கூடிய அந்த துவாரகை என்று இதிகாசங்கள் இலக்கியங்களும் நமக்கு சொல்கிறது அப்படி அவர் வந்து மக்களை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோட்டை அந்த கோட்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து அர்ஜுனனாலேயே உள்ள போக முடியல ஏழு நாட்கள் ஆச்சு அந்த உள்ள கோட்டைக்குள்ளே போவதற்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு கோட்டையை வந்து அவர் வந்து நிர்மாணித்திருக்கிறார் இன்றைக்கி கடலுக்கு அடியில் போய் பார்க்கும்போது அந்த கோட்டையினுடைய தூண்கள் அந்த சுவர்கள் அங்கே பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த கல்லால் செய்யப்பட்ட நங்கூரங்கள் போன்ற பல ஆண்டுகள் பழமையான அதாவது பல நூற்றாண்டுகளுக்கும் பழமையான பொருட்கள் எல்லாம் அந்த கடலில் இருக்கக்கூடிய அகல ஆராய்ச்சியில் கிடைக்குது இதற்கான முயற்சியில் அதிகப்படியான நிதியை ஒதுக்குகிற போது இந்த மண்ணில் புதைந்திருக்கிற பல உண்மைகள் வெளிவரும் என்பதில் சந்தேகமில்லை மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்